ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோளா தோழி. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக், அதுவும் ஸ்டீம்டு மெத்தடில் செய்ய போகிறோங்க. பொதுவாக நம்ம பேக்கிங் மெத்தடில் நிறைய பேர் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆனால் ஸ்டீம்டு மெத்தடில் கூட சூப்பராக செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு சாஃப்டாக கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்குக்கான க்ரீம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடாக வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போது இந்த ஸ்டீம்டு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கான க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பால் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 3 டிராப் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீம் நல்லா அந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் க்ரீம் நல்லா திக்காக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைத்து வைத்த சுகர் பவுடரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா சல்லடியில் சதிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்குங்க. கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லாவே நம்ம இதை பீட் பண்ணிக்கலாங்க. மேற்கொண்டு இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுவே உங்களுக்கு சரியான அளவுகளாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்குக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேக் டின் அல்லது உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரங்கள் இருந்தால் கூட, கொஞ்சம் அகலமான சைஸில் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதுனால நீங்கள் சில்வர் பாத்திரங்களை கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கலந்து வைத்த கேக் பேட்டராக சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 2 டைம் இதை நல்லா நம்ம சமமாக டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கேக் டின்னை கவர் பண்ணிக்கணுங்க. அலுமினியம் ஃபாயில் கவர், சில்வர் ஃபாயில் கவர், அல்லது நம்ம சாதாரண வீட்டில் பிளேட் இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது கேக்குக்கு மேலே லைட்டாக விரிசல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக பேக்கிங் பண்ணும்போதே இப்படி ஒரு விஷயம் நடக்கும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கேக் டின் சேர்த்துட்டு மேலே ஒரு மூடியும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்கு ஏற்றவாறு ஒரு லிட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 35 minutes நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 minutes கூட ஆகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவோட தன்மை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் வேறுபடுங்க. அதுக்காக தான் சிலருக்கு வந்து 35 minutes ஆகலாம்,
சிலருக்கு 45 minutes ஆகலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா ஸ்டீம் ஆகி வந்திருக்கும், நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா செக் பண்ணியாச்சு, கேக் வந்து நல்லாவே நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. பேக்கிங் பண்ணுற கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா, ஆனால் ஸ்டீம் பண்ணுற கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த கேக்கை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு க்ரீம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் அது தாங்க. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்கங்க. இப்போ கேக்குக்கான க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் நம்ம கேக்கில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறோங்க. டெசிகேட்டட் கோகோனட் கூட நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, விருப்பம் உள்ளவங்க வாட்ச் பண்ணிக்கோங்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போது இந்த கேக்கை ஒரு சின்ன ஒரு நைஃபால் லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுக்கலாங்க. இது அப்படியே லைட்டாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு இந்த கேக்கை அப்படியே கவிழ்த்து போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பேக்கிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சைடில் அப்புறம் மேலெலாம் கொஞ்சம் நமக்கு ப்ரௌன் கலர்லாம் இருந்திருக்கும், ஆனால் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வரலைங்க. ஸோ ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக்கை நம்ம ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம நடுவில் க்ரீம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேக்குக்கான க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லைங்க, அதை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பக்கம்தாங்க நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த க்ரீம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம லைட்டாக வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கீழே அந்த லேயர் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே நம்ம செய்து வைத்த க்ரீமை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. கேக்கோட எல்லா இடங்களிலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, மேலே சைடில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது கேக் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கோட மேல் பக்கம் அப்புறம் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சூப்பராக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செரி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா கூட நம்ம சூப்பராக நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதை விட உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கட்டுங்களா, ஜெம்ஸ் மிட்டாய் இருக்குது இல்லை, அதை கூட வச்சு நம்ம கலர் கலராக அழகாக வச்சு கூட நீங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஸ்டீம்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக நம்ம ஹோம்மேடாக தாங்க இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், கேக்குக்கான க்ரீம்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீம் மெத்தடில் செஞ்சதுனால இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். க்ரீம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப திகட்டாமல் ஓரளவுக்கு நல்லா மைல்டாகவே இருக்குங்க. அதுவும் அந்த சாஃப்டான கேக்கோட நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இல்லையா அந்த கேக்கு. இப்போ இந்த கேக்கு நம்ம பரிமாறிக்கலாங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கட் பண்ணும்போதே நம்ம நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நடுவில் கூட நம்ம லேயர் மாதிரி இந்த கேக் க்ரீம் அப்ளை பண்ணோம்ல, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.